7.5% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை ஒத்திவைத்தது ஹைகோர்ட். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கை 7,500 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கும் இந்தியா. 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, 103 வயது ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு 15 ஆண்டு சிறை. உக்ரைன் மீதான போரை நிறுத்த மாட்டோம், சர்வதேச கோர்ட் தீர்ப்பை நிராகரித்த ரஷ்யா. திருப்பதி ஆர்ஜித சேவையில் பக்தர்களுக்கு அனுமதி, 20ஆம் தேதி ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு. உலக அழகியாக போலந்து பெண் கரோலினா தேர்வு, இந்திய அழகி மானசாவுக்கு 11வது இடம். கொத்தடிமை வேலைக்காக திருச்சிக்கு அழைத்து வரப்பட்ட 3 சிறுவர்கள் ரயில் நிலையத்தில் போலீசார் மீட்டனர், புரோக்கருக்கு வலைவீச்சு. பள்ளி மாணவர் சீருடைகள் தைப்பதற்கான மையத்தை இடம் மாற்ற சங்க தலைவி எதிர்ப்பு, பெண் போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தியது. ரஷ்ய படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட உக்ரைன் மேயர் மீட்பு, 9 ரஷ்ய வீரர்களை விடுவித்து மேயரை மீட்ட உக்ரைன் அரசு. மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். சதுரகிரி மலை ஏறி இறங்கிய 74 வயது முதியவர் மரணம், மதுரை போலீசார் விசாரணை. ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டணம் 400 ரூபாயாக குறைப்பு, அதிக கட்டணம் வசூலித்தால் ஆய்வகங்கள் மீது நடவடிக்கை, தமிழக அரசு எச்சரிக்கை. சாலையோரங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க புதுச்சேரி அரசு முடிவு, கூட்டணி கட்சியான அதிமுக எதிர்ப்பு. தமிழகத்தின் 33% பரப்பை 10 ஆண்டில் காடாக மாற்ற திட்டம், அமைச்சர் ராமச்சந்திரன் தகவல். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கு, சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி. ஊத்துக்கோட்டை ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் அமைச்சர் கையல்விழி திடீர் ஆய்வு, வார்டன் பணியில் இல்லாததால் கடுப்பு.